தமிழகத்திற்கு மீண்டும் ஒரு ஆளுநர் பதவியை குடியரசுத் தலைவர் அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அளித்திருப்பது அவர்கள் தமிழ் இனத்தின் மீது, தமிழ் கலாச்சாரத்தின் மீது, தமிழ் பண்பாட்டின் மீது, தமிழ் மொழியின் மீது, தமிழர்களின் மீது அவர்கள் எத்தகைய மகத்தான அன்பும் பாசமும் மரியாதையும் பெருமையும் வைத்திருக்கிறார்கள் என்பது உதாரணமாக தெரிகிறது. ஒரே மாநிலத்தைச் சார்ந்த மூன்று பேர் ஆளுநராக, அதுவும் தமிழகத்தைச் சார்ந்த மூன்று பேர் ஆளுநராக இருப்பது என்பது புதிய வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற இந்த பதவியின் மூலமாக, அதுவும் குறிப்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு தரப்பட்டிருப்பது, அங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சமுதாயத்தின் அடித்தட்டிலே இருக்கிற மக்கள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு மாநிலத்தில் பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை அந்த ஏழை எளிய மக்களில், பழங்குடி மக்களில், தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு எந்தெந்த வழிகளிலெல்லாம் செயல்பட முடியுமோ அதை மனதிலே வைத்து பணியாற்றுவேன். நிச்சயமாக இது எனக்கு கிடைத்த பெருமையாக நான் நினைக்கவில்லை, ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கு கிடைத்த பெருமையாக நினைக்கின்றேன். மோடிஜி அவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் தமிழ் இனத்தின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உருவாக்கும். பரபரப்பான அரசியல் இருந்தீங்க, இப்போ வந்து மாநில ஆளுநரை பாருங்க எப்படி பாருங்க. பரிணாம வளர்ச்சி என்பது ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டித்தான் ஆக வேண்டும். குழந்தையாக இருக்கிறோம், சிறுவனாக இருக்கிறோம், வாலிபனாக மாறுகிறோம், குடும்ப தலைவனாக இருக்கிறோம், அதற்கு பிறகு அதற்கு அடுத்த நிலைகளுக்கு நாம் செல்கிறோம். அதுபோல் அரசியலிலும் அடுத்த பரிணாம வளர்ச்சியாகத்தான் இதை பார்க்கிறேன். மாநிலத்திற்கும் மத்திய அரசிற்கும் இடையிலே ஒரு பாலமாக இருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய வளர்ச்சியை, அடித்தட்டில் இருக்கிற மக்களினுடைய உயர்வுகளாக நாள் என்ற அத்தனை முயற்சியும் இருக்கும்.